Hi dear students, now we are going to see a short story. God sees the truth but waits. Written by Leo Tolstoy. அது நம்முடைய சிலபஸில் இருக்கக்கூடிய first short story என்ன அப்படின்னா God sees the truth but waits. இதை யார் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா லியோ டால்ஸ்டாய் லியோ டால்ஸ்டாய் பத்தி நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு நாவலிஸ்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் ஆத்தர் ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புத்தகத்தினால வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வார் அண்டு பீஸ் அண்டு அண்ணா ஹரியனினா அப்படிங்கிற ஒரு ரெண்டு புத்தகம் எழுதி இருக்காரு அந்த ரெண்டு புத்தகம் வந்து ரொம்ப ஃபேமஸான புத்தகம் அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா லியோட்டால் ஸ்டாயை தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க ஹி பிகேம் ஏ வேர்ல்டு ரினோடு மாரல் அண்டு ரிலீஜியஸ் டீச்சர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறலாகவும் எழுதியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் ரிலீஜியஸ் டீச்சர் அப்படின்னா ரொம்ப பயபக்தி உள்ளவங்கன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இவருடைய எழுத்துக்களும் இவருடைய எண்ணங்கள்லாம் இருக்கும் ஓகே நம்ம வந்து இப்போது யாராவது இந்த ஸ்டோரியில் வந்து மெயின் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் அக்சினோ அப்படிங்கிற ஒரு மெயின் கேரக்டர் இருக்கார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏ யங்க் மெர்சன்ட் மெர்ச்சன்ட்னால் நமக்கு தெரியும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க சிறு தொழில் செய்யக்கூடியவங்க தான் நம்ம மெர்ச்சன் சொல்லுவோம் இவர் ரொம்ப அழகாக இருப்பார் சுருள்ள முடியா இருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவர் எப்போயுமே ஹியூமராக பேசக்கூடியவர் இவருடைய பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈர்ப்பு இருக்கும் இவர் வந்து எப்போயுமே சுறுசுறுப்பாக இருப்பார் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குடிகாரராக இருப்பார் ஊர் சுற்றிக்கிட்டு ரொம்ப கேர் இல்லாமல் இருப்பார் ஃபேமிலியோட பட் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜெ ஜென்டில் மேன் இவருடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா லவ்லி பர்சன் வித் கேர் இவர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்சினம் மேலே ரொம்ப பிரியமாகவும் இருப்பாங்க அக்சினோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துவதற்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஒய்ஃப் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கர் செமியோன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெர்ஷன் இருக்கார் இவர் யார் அப்படின்னா இவர் ஒன் ஆஃப் த மர்ச்சன்ட் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்சினோ மாதிரி கிடையாது ஒரு செல்ஃபிஷாக இருக்காது ரியல் மர்டர் அதாவது அக்சினோ செய்யாத ஒரு தப்புக்கு வந்து தண்டனையோடு இருப்பார் ஜெயிலில் வந்து இருபத்தாறு வருஷம் வந்து என்ன தண்டனை பெற்று இருப்பார் எது எதுனால அப்படின்னா இந்த மேக்கர்னால தான் மேக்கர் ஒரு சின்ன ஒரு கொலை செஞ்சனால என்ன பண்ணிடுவாங்க ஆக்சினோவை மேலே பழி சுமைத்திடுவான் அது எப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம் அடுத்து வந்து போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆக்ஸினோவை வந்து கைது பண்ணும்போது இவருடைய தலைமையில் தான் வந்து கைது செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் பிளேசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லேடிமர் லேடிமர் அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு நகரம் அந்த நகரத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க யார் யார் அப்படின்னா நம்ம அக்ஸினோ ஃபேமிலி ஓகே சிபிரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜெயில் அதாவது நம்ம சொன்னோம்னா ஆல்ரெடி அக்ஸினோ வந்து ஒரு டுவெண்ட்டி டு சிக்ஸ் இயர்ஸ் வந்து செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயிலில் வந்து கஷ்டப்பட்டு இருந்தார் அந்த ஜெயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிபிரியாவில்தான் இருக்குது ஓகே நம்ம ஸ்டோரிக்குள்ளே சம்மரி போகலாம் நல்லா டீட்டெயிலாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க காட்ஸ் இஸ் த ட்ரூத் பட் வெயிட் இதோடைய சம்மரி என்ன அப்படிங்கிறது நம்ம போக போக தெரியும் இதுக்கு சந்தேகம் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கேரக்டர்ஸை நல்லா பாருங்கள் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஒருத்தருடைய அந்த கேரக்டர்லாம் எப்படி இருப்பாங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் ஆக்சினோ லிவ்டு வித் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் அதாவது ஆக்சினோ ரொம்ப ஜாலியாக ரொம்ப புத்துணர்ச்சியாக அன்போர்டு எங்கே வாழ்ந்துகிட்ருக்காரு அப்படின்னா லேடிமரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவங்க ஒய்ஃபோட குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்காரு ஹி டிசைட் டு மேக் ஏ ட்ரிப் டு த ஃபேர் ஒரு நாள் வந்து டிசைட் பண்ணியிருக்காரு எதுக்காக அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிப்பு போகலாம் எதுக்காக ஃபேருங்கிறது ஒரு கண்காட்சி அங்கே போனோம் அப்படின்னா நிறையா சம்பாதிக்கலாம் நம்மளுடைய பொருள் எல்லாம் விற்றுரும் நம்ம வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலாம் அப்புறம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு பட் ஹிஸ் ஒய்ஃப் ட்ரை டு ஸ்டாஃப் கிம் ஆனால் அவருடைய ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்க ஆக்சின்னோ ஒய்ஃபு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை நிறுத்தி வச்சிட்டாங்க எதுக்காக அப்படின்னா அவன் புலம்புறான் எதுக்கு அப்படின்னு பிகாஸ் ஹி ஹேட் ஏ பேட் ட்ரீம் அப்போ ஹிம் அவனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் கனவு வந்து ரொம்ப மோசமான கனவு கண்டுருக்காங்க அதனால அவருக்கு ஒரு பயம் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கோ ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு கெட்ட கனவு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் இதே மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமானது தான் ஏற்றுக்குவோம் ஆனால் கெட்ட கனவு வந்தால் என்ன பண்ணுவான் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் அவளுடைய ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கனவுனை பற்றி ஒரு தவறான ஒரு கனவு வந்தனால அவன் அன்னைக்கு மாறிக்கிறான் இதனால் வந்து அக்ஸினோவை வந்து கேர் பண்ணிக்கல அவன் வந்து எப்பவும் ஜாலியாக இருப்பான் கனவு தானே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் போகிறேன் சம்பாதிக்கணும்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பிடுவான் பட் அக்ஸினோ இக்னோர்டு ஃபார் ரெக்வஸ்ட் அவளுடைய அந்த ரெக்வஸ்ட்டை வந்து அவன் கேர் பண்ணிக்கல அப்புறம் அவனுடைய குதிரை வண்டியை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கான் ஆன் வே ஹி மெட் எ மெர்ச்சன்ட் அந்த மெர்ச்சன்ட் யார் அப்படின்னா நம்ம ஆக்ஸினோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அடிக்கடி வந்து மீட் பண்ணிக்குவாங்க ஏதாவது ஒரு வியாபாரம் போகும் சரி எங்கேயாவது வந்து ஃபேருக்கு போகும்போது சரி அடிக்கடி மீட் அதே மாதிரி வந்து ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது சரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏர்லி மார்னிங் நம்ம போயிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் புக் பண்ணுறாங்க இங்கே இன்னுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து அங்கே இப்போ கூட சொல்கிறோம்ல ரெஸ்டாரண்ட்டு ரெசிடென்சின்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி தான் அங்கே ஸ்டே பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு ஜாலியாக ஸ்டே பண்ணுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சனோ வந்து லெஃப்ட் ஏர்லி இந்த மார்னிங் அவர் வந்து காலையிலேயே வந்து கிளம்பி போயிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெர்ஜென்ட் வந்து உள்ளதாக இருக்கார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட் ஹீ வாஸ் கான்ஃப்ரண்டட் பை எ போலீஸ் ஆஃபீஸர் அண்டு ஹி வாஸ் அரெஸ்டட் போயிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஏர்லி மணி அவர் கிளம்பி போயிட்டுருக்காரு இன்னும் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றனால கிளம்பி போயிட்டார் அவர்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிடாரு அது மட்டும் இல்லாமல் உள் பக்கம் பூட்டியிருந்தனால சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடு அந்த இன்னை விட்டு வெளியே போயிடுறார் இவரை தொடர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலி போலீஸ் ஆஃபீஸர் வந்து வராங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க என்கொரி பண்ணிவிட்டு உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இவருக்கு ரொம்ப ஷாக்காயிடுச்சு என்னடா நம்ம வந்தோம் போனோம் தங்கி இருந்துட்டு நம்ம வாட்டுக்கு போகிறோம் ஆனால் போலீஸ் மட்டும் என்ன நம்மளை இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம எந்த தப்பு பண்ணலையே சொல்லிவிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க எதனால அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டூரிஸ்ட் என்ன அப்படின்னா அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அக்ஸினோவும் அவருடைய ஃப்ரெண்டு ஒரு மெர்ச்சன்ட்டும் அந்த ஸ்டே பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஏலிமான் கிளம்பி வந்துடுறாரு ஆனால் அதுக்கு முன்னே நடந்திருக்கு என்ன அப்படின்னா அவரை வந்து கொலை பண்ணிடுறாங்க யாரோ அந்த கொலையை வந்து இவர் தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிவிட்டு என்குவரி பண்ணி இவர் வாட்ச் பண்ணி வந்திருக்காங்க இதில் வந்து கொலை பண்ணது யார் அப்படின்னா மேக்கர்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல அவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் பொருளையும் கைப்பற்றதுக்காக மேக்கரை வந்து என்ன மேக்கர் வந்து என்ன பண்ணிடுறாரு அந்த ஆக்சினோ ஃப்ரெண்டை வந்து கொலை பண்ணிடுறாரு ஆனால் போலீஸு என்ன பண்ணிடுறாங்க அங்கே போய் என்கறி பண்ணும்போது அந்த இன்னொரு ஓனர் என்ன சொல்லுவார் இவர் வந்தார் இப்போ தான் போனார் இவர் ரெண்டு பேர் தான் சேர்ந்து இருந்தாங்கனால அந்த போலீஸ்க்கு வந்து இவர் மேலே ஒரு டவுட் வந்துருச்சு அதனால் ஃபாலோ பண்ணி ரெண்டு பேர் பிடிச்சிட்டு போயிடறாங்க ஹே வாஸ் சென்ட் டு ஒர்க் இன் த மைண்ட்ஸ் இன் சிபீரியா சிபிரியாங்கிறது என்னது அந்த ஜெயிலுடைய நேமு அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயில் நேமு அவரை வந்து அந்த ஜெயிலில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து விட்ருவாங்க நீ அந்த வேலை செய்யும் நீ இந்த வேலை செய்யு அதே மாதிரியே மைண்ட்ஸ் அப்படின்னா சுரங்கங்கள் சுரங்கங்கள் அந்த ஏரியாவை வந்து நீ சுத்தம் பண்ண சொல்லிட்டு கொடுத்துருவாங்க இவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹி லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஒய் லைஃப் இவர் வந்து வாழ்க்கையே வெறுத்து போயிட்டார் ஏன் அப்படின்னா தன்னுடைய மனைவியின் நம்மள குழந்தைகள் நம்மளை ஒரு நாள் வந்தாங்க ஆனால் அடுத்து சரியாக முகம் கொடுத்து பேசலை நான் தான் உண்மையான குற்றவாளின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவளுடைய ஒய்ஃபு இவனை கேர் பண்ணிக்கிறதில்லை அவளும் பெட்டிஷன் போட்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா இவரை காப்பாற்றுக்க ஸ்டெப் எடுத்தால் பட் எந்த ஒரு எவிடன்ஸும் சிக்காதனால இவர் குற்றவாளியாகவே இருந்துட்டார் தன்னுடைய ஃபேமிலியை ரொம்ப வந்து அவாய்ட் பண்ணிட்டார் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வாழவே வந்து இஷ்டம் இல்லாத மாதிரி இருந்தார் இவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா காட் மட்டும்தான் ஹி பிரேடு ஆல்வேஸ் டு கர் எப்பயுமே வந்து கடவுளை வணங்கிக்கிட்டே இருப்பார் அதுமட்டும் இல்லாமல் ஹி பாக் த புக் இவர் வந்து அந்த ஜெயிலில் சம்பாதிச்சு சம்பாதிச்சு என்ன பண்ணுவார் புக்கெல்லாம் நிறையா வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு புக்கு வாங்கி படிக்கும்போதே அவர் வந்து உண்மையான ஒரு உன்னத மனிதனா ஆனார் என்ன புக் அப்படின்னா இந்த லீவ்ஸ் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு வாங்கி படிக்கிறாரு அந்த புக்கை படிக்கும்போது இவருக்குள்ளேயே ஒரு மனசக்தி வந்து அதிகரித்து எல்லாத்தையுமே மதிக்க ஆரம்பித்தார் எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ண கொடுத்தாரு யார் கோவப்பட்டாலும் அன்பா பேசுவார் அன்பா பேசும்போது பேசுவவங்க மேலும் ரொம்ப தான் சாப்பாடை கூட பரிமாற அளவுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்தார் ஒன் டே ஹி மேட் மேக்கர் செமியான்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாள் அதே ஜெயிலில் அந்த மேக்கரை மீட் பண்ணுறாரு அந்த மேக்கர் யார்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல உண்மையான கொலையாளி அப்படின்னு அவனே உள்ளே வரான் இவ் ஆனால் இவருக்கு தெரியாது ஆக்சினோவுக்கு இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்கள ஒரு இடத்துக்கு போகும்போதோ இல்லை ஒரு தெரியாத ஒரு பிளேஸ் போகும்போது நம்ம யாராவது பார்த்தோன்னா மீட் பண்ணிக்குவோம் அதே மாதிரி ஜெயிலில் ஒவ்வொருத்தனும் நீ என்ன தப்பு பண்ண நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்குவாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆக்சினோட்ட வந்து மேக்கர் வந்து பேசுகிறாரு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆக்சினோ வந்து ஒரு துறவின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவருடைய தோற்றங்கள் அப்படி ரொம்ப அமைதியாக இருப்பார் யார்கிட்டையும் எதுவும் பேசிக்க மாட்டார் கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுக்குவார் தேவையில்லாத பேச்சு பேச மாட்டார் இதே மாதிரி மேக்கரும் போய் அவர் கூட வந்து பேசுகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசும்போது பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் பேசும்போது நான் இந்த மாதிரி செய்யாத தப்புக்கு இப்போ வந்து ஜெயிலுக்கு வந்துருக்கேன் ஆனால் அப்போ ஒரு கொலையே பண்ணேன் நான் வந்து என்ன பண்ணேன் ஆனால் மாட்டிக்கல எனக்காக யாரோ ஒருத்தன் வந்து ஜெயிலில் தண்டனை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து ரொம்ப மைண்டு வந்து டவுட் ஆகிடும் அப்போ தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரை பேசி பேசி வாங்கினோன்னே கன்ஃபார்மாக வந்தேன் அப்படிங்கிறத அக்ஸினோ அறிஞ்சிட்டார் அக்ஸினோ ஃபவுண்ட் அவுட் த ட்ரூத் அப்ட் கீம் அவனை பற்றி உண்மை நிலவங்கள்லாம் அறிஞ்சிட்டாரு அன்னைக்கு நடந்த விஷயங்களும் தெரிஞ்சிச்சு ஆனால் அப்போ வந்து அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அக்ஸினோவுக்கு எந்த ஒரு கோவமே வரல சரி ஏன்னா நம்ம ரெஸ்பெக்டுவார் எல்லாத்தையும் மதிக்கக்கூடியவராக இருந்துட்டார் எந்த ஒரு பிரச்சனைக்கும் இன்வால்வ் ஆக மாட்டார் அதை நான் வந்து கொலை செய்யாதனால நான் வந்து இப்போ தண்டனை பெறேன் இதவே நான் பெரிய விஷயமா நினைக்கலன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை மறந்துடுறாரு ஃபைனலி மேக்கர் அட்மிட்டட் ஹிஸ் கைம் அவனே வந்து ஒத்துக்கிட்டான் மேக்கரை ஏன்னா எப்படின்னா ஆக்சினவே சொல்லிடுவாரு நீ செஞ்ச தப்புக்கு தான் இவ்வளோ வருஷமா என்னுடைய ஃபேமிலி என்னுடைய ஊர் என்னுடைய குடும்பம்லாம் விட்டு நான் தண்டனை பெறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவார் மேக்கர் உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நான் வந்தேன் தப்பு தப்பு பண்ணேன் என்னால் நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்க நான் வந்து உங்களை காப்பாற்றுறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் இருபத்தாறு வருஷமாக நான் இங்கே வந்து ஜெயிலில் வாடிக்கிட்டு இருக்கேன் இனி நான் என் போய் என்ன செய்ய போகிறேன் நான் இங்கேயே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசங்கட்டமாக பேசிட்டு போயிடுவார் அக்ஸினோ ஃபாகேவ் மேக்கர் அக்செப்டட் த ட்ரூத் அதாவது அவருடைய உண்மையை உணர்ந்தால் போதும் நீ செஞ்ச தப்பு உணர்ந்தால் போதும் இறைவன் வந்து உன்னை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் பேசிட்டு அமைதியாக இருந்தவர் அட்டேன் செல்ஃப் ரியாலிசேஷன் அண்டு டயட் இன் பீஸ் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்தவர் ரொம்ப எதிலையுமே இன்வால்வ் ஆகாதவர் எந்த ஒரு பிரச்சனைக்கும் உண்டாகாமல் இருபத்தாறு வருஷம் ஜெயிலில் இருந்தவர் ரொம்ப எல்லோருக்கும் பிடிக்கக்கூடியவராக இருப்பார் அந்த ஜெயில் வார்டன்லாம் இருப்பாங்க அவங்க கூட இருக்கக்கூடிய இன்மேட்ஸ்லாம் இருப்பாங்க எல்லாருமே வந்து செயின் செயின் துறவி துறவின்னு ரொம்ப பாசமாக இருந்தவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இவர்கிட்ட பேசக்கூடியவங்க ஆனால் இவரும் அன்பாக இருக்கக்கூடியவர் கடைசியாக வந்து இறந்துறாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹி ப்ரூவ் தட் ஃபிவ்னஸ் இஸ் ஏ டிவைன் குவாலிட்டி இவருடைய தகுதியும் இவருடைய அந்த ஒரு உன்னதமான ஒரு கேரக்டரையும் மக்களால் உணர ஆரம்பிச்சிருச்சு இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா அந்த தவறை நம்ம ஒத்துக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கணும் வீணா வந்து ஒருத்தர் மேலே போடுறதுனால அவருடைய ஃபேமிலி அவருடைய அந்த மனநிலாம் பாதிக்கக்கூடும் இதனால தான் நம்ம லியோ டால்ஸ்டாய் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக யோசித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்டோரி எழுதியிருக்காரு இதில் எதுவும் டவுட்னால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் இல்லை அப்படின்னா மேட் பண்ணலாம் தேங்க் யூ